வணக்கம். இது தம்பா டைம்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல சூப்பரான கம கமன்னு ஒரு அரைச்சி விட்ட கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூடவே இந்த அஞ்சு முழு முந்திரி, இது நீங்கள் வந்து உடச்சி தான் இருந்ததுன்னா ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மை போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த காய்கள்லாம் வந்து என்னுடைய தோட்டத்திலேயே விளைஞ்சிது, அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிப்போம். ஒரு கடாயில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை. இதில் கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டிருக்கேன், ஒரு 10 பீஸ்னு வச்சுக்கோங்களேன். அது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகும் போட்டாச்சு. கடுகு போட்ட உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கார குழம்பு மாதிரியும் இருக்காது, அதே மாதிரி குருமா மாதிரியும் இருக்காது. இது வந்து ஒரு நல்ல டேஸ்டில் இருக்கும். இதுக்கு கூட்டு, அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதோட நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரைச்சி விட்டதில் வந்து இப்போ நம்ம வதக்கி விட்ட காரக்குழம்பு கூட பண்ண முடியும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் பொரிக்குழம்புன்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம தேங்காவெல்லாம் வதக்கி அரைச்சி பண்ண வேண்டியது. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். இது என்னுடைய மாடி தோட்டத்திலேயே வளர்ந்த காய்ங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து என்னோடய அம்மா வீட்டிலேருந்து விளைச்சி கொண்டு வந்தாங்க. அது நான் இப்போது ஆர்கானிக்காக வந்து என்னோடய வெஜிடேபிள்ஸ்லாம் இருக்குது, எந்த மருந்தும் போடாமல் செய்கிறது இது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட கல் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் காயெல்லாம் வதங்கிறதுக்காக. இதோட 2/2 டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். யூஸ்வலாக போடுறது 2 டேபிள் ஸ்பூன் தான் போடுவேன். 2.5 ஏன் போடுறேன்னா தேங்காய் அரைச்சி விடுறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிட்டோம். அதனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் மிளகாய் தூள். இப்போ இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன் நான். இந்த காயெல்லாம் நல்லா இப்போ வேகணும். பெரும்பாலும் வெண்டைக்காவும் வந்து கத்திரிக்காயும் வெந்துடும், முருங்கைக்காய் தான் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம எண்ணெயில் வதக்குனதுனால சீக்கிரமாக வெந்துடும். எண்ணெயில் எவ்வளோ தூரம் வதக்குறீங்களோ வெண்டைக்காவோட குழக்கொழுப்பு தன்மை போயிடும். இப்போ காய் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா, ஒரு 70% வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த புளிப்பு ஃப்ளேவர் நல்லா அந்த காய்களில் இறங்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டீங்கன்னா காய் வேக கொஞ்சம் லேட்டாகும். என்ன தான் வெந்தாலும் ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். அதனால முதல்ல காயை வேக விட்டுருங்க, அதுக்கப்புறமா புளி தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது நம்ம தேங்காயும் முந்திரி பருப்பும் ஊற்றுறதுனால கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பருப்பு கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஒரு கொதி வந்த உடனே நல்லா திக்காயிடும். இது முந்திரி பருப்பு நல்ல திக்னஸாக கொடுக்கும், ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து சவ் சவ் சேர்க்கலாம், முள்ளங்கி சேர்க்கலாம், அவரக்காய் சேர்க்கலாம், பீன்ஸ் சேர்க்கலாம், காராமணி, மொச்சக்கொட்டை கூட வேக வச்சு சேர்க்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, நல்ல திக்னஸ் கொடுத்துருக்கு. முந்திரி பருப்பு நல்ல திக்னஸை கொடுத்துருக்கு. நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. புளி ஊற்றும் போதே உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான அரைச்சி விட்ட காரக்குழம்பு ரெடி. நாளைக்கு வேறு ஒரு டிஷ் அண்ட் டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.